ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் 125 நியான் எடிஷன். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது நியான்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் இந்த பஜாஜில் வந்து இந்த வேரியண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. உங்களுக்கு நார்மல் வேரியண்ட்க்கு கம்பேர் பண்ணும்போது நியான்ன்ற வேரியண்ட் வந்து ஒரு 10,000 கம்மியாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் கட் ஆஃபும் பண்ணியிருப்பாங்க பிகாஸ் அந்த காஸ்ட்டுக்காக. இதில் என்னென்ன விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருவோம். இந்த டிசைன்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது வந்து ஒரு 150 டிசைன் தாங்க. சேம் அதோ டிட்டோ தான் நான் சொல்லுவேன். சின்ன சின்னதாக அவங்க மாற்றிருப்பாங்க, இருந்தாலும் உங்களுக்கு கண்ணில் அந்த அளவுக்கு பட்டவனே தெரியாது. உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு லைட்டில் வந்து சின்னதாக ஒரு பிளாக் கலர் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அந்த ரெட் கலர் வந்து மேலே ஒட்டியிருப்பாங்க. இதோட லைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களை ஹாலஜன் லைட்ஸ் தாங்க. இல்லை இண்டி இல்லை பார்த்தீங்கன்னா எல்இடி செட்டப்லாம் அவங்க எதுவுமே கொடுக்கல. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை ஹாலஜன் தான். இண்டிகேட்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களை ஹாலஜன் தான் வரும். பட் என்ன ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இன்ன தான் இது ஒரு 125cc இருந்தாலும் ஒரு டிஸ்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட ப்ரைஸ் நம்ம பார்த்துருவோம். ப்ரைஸ் தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸே எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 98,000 தாங்க வருது. சீரியஸ்லி ஒரு 1 lakh உள்ள ஒரு பெஸ்ட்டான பைக் ஒரு 125cc எனக்கு வேணும், பட் அது நல்ல ஒரு ஸ்டைலிஷ் லுக்காகவும் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதை எடுக்கலாம். நான் சாராளமாக சஜஸ்ட் பண்ணுவேன் பிகாஸ் உங்களுக்கு பஜாஜ் பற்றி தெரியும், அவங்க பல்சரில் எந்த அளவுக்கு அவங்க சேல் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு. இந்த பைக் பார்த்தீங்கன்னா அதோட டிஎன்ஏல தான் உங்களுக்கு வருது. நெக்ஸ்ட் இதோட கன்சோல் மீட்டர் பாருங்கள். உங்களுக்கே தெரியும், 150 இருந்த சேம் கன்சோல் மீட்டர் தான், எதுவுமே சேஞ்ச் பண்ணல. உங்களுக்கு எல்லாமே அப்படியே அப்படியே கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அனலாக் ஆர்பிஎம் மீட்டர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டர் லைட்ஸு, அப்புறம் அந்த பட்டன் அந்த கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் அந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு 150 கன்சோல் மீட்டர் பார்த்தா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்களோ அதே தாங்க ஒரு 125cc கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார் முத கொண்டு பார்த்தீங்கன்னா அதே சேம் தான். மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 இதே ஒரு ஓவல் மிரர் ஷேப் தான் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் அதே ஓவல் தான். உங்களுக்கு பட்டன் செட்டப் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்ச் பண்ணல. உங்களுக்கு நார்மல் ஒரு பல்சர் 150 உங்களுக்கு எப்படி பட்டன் செட்டப்லாம் இருக்குமோ சேம் பட்டன் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரைடிங் பொசிஷன் உங்களுக்கு அதே மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் அந்த வண்டி ஓட்டினாலே ஒரு 150 பைக் எப்படி உங்களுக்கு ஃபீல் கொடுக்குமோ அந்த உட்காந்தும் போது அதே ஃபீல் தான் உங்களுக்கு இதுலேயும் கொடுக்கும். பட் உங்களுக்கு பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக தான் அந்த டேங்க்லலாம் வேணும்னா ஓட்டிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பல்சர்ன்ற லோகோ பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட்டில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பிளாக் கலர் எடுத்திங்கன்னா ரெட்டில் கொடுத்துருப்பாங்க. இதுவே நீங்கள் கிரே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோவில் கொடுத்துருப்பாங்க. இது மட்டும்தான் உங்களுக்கு நியான் எடிஷன் வச்சுருக்கீங்கன்ட்டு பஜாஜில் வந்து எப்படி தெரியணும்னு இந்த ஸ்டிக்கர்ஸ் வைஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த நியான் எடிஷன் வந்தால் எடுத்தாலும் சரி தான், உங்களுக்கு பிளாக் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் டிஃபால்ட் ஸ்டிக்கர் தான் வரும். இதுவே உங்களுக்கு நார்மலாக இருந்தால் உங்களுக்கு அது வராது. உங்களுக்கு ரியரில் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் வந்து ஒரு ட்ரம் பிரேக் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் வருது, இல்லை வந்து டியூல் சேனல் ஏபிஎஸ் செட்டப் வந்து கிடையாது. சஸ்பென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயும் போல் உங்களுக்கு 150 வர சேம் சஸ்பென்ஷன் செட்டப் தான் கொடுத்துருப்பாங்க. அதுவுமே ஒரு நல்ல சஸ்பென்ஷன் தான், அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை. சேம் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. சீட் சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் டு சேம் தான். பட் இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஒரு புது வகையான ஃபேப்ரிக், ரொம்பவே நல்லாயிருக்கு. சீட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் அந்த ஸ்ட்ரைப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த டயரில். உங்களுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா கேப் ரில்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து சில்வர் கலரில் கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து ரெட் கலர் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். டெயில் லேம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்சரோட அந்த ஐகானிக் டெயில் லேம்ப் தான் செட்டப் தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி யூனிட் தான். டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த டிசைன் வந்து ரொம்பவே மார்க்கெட்டில் செல்லாக இருக்க ஒரு டாப் மாடல் டிசைன் தான் இது சொல்லுவேன். அந்த சேம் டிசைன் இது கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. சாரி கார்டெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து டிஃபால்ட்டாக வச்சு தான் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அடிஷ்னலாக பே பண்ணிலாம் ஒன்றும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பைக் எடுத்தால் உங்களுக்கு நார்மலாகவே கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் இன்ஜின் பாருங்கள். இது வந்து ஒரு 125cc உங்களுக்கு சைஸ் சின்னதாக இருக்கும். இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 PS பவரும் 13.2 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 149cc இன்ஜின். இதில் கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் கூல்டு இன்ஜின் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 148 kg வருது. ஒரு 148 kgன்றது வந்து ஒரு டீசெண்டான ஒரு வெயிட். அது 150 148 kgன்றது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு வெயிட் தான். பிகாஸ் நிறைய பைக்கில் பார்த்தீங்கன்னா 125cc உங்களுக்கு வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணி 135-140 கொடுப்பாங்க. பட் இவங்க வந்து வெயிட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிட்ட கொடுத்துருக்க ரொம்பவே நல்ல விஷயம். உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஜினோட கார்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லையே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரெட் கலர் ஸ்டிக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுமே பார்த்தீங்கன்னா இந்த பஜாஜ் 125cc உங்களுக்கு கிக்கர் வருதுங்க. இது ரொம்ப வந்து ரொம்பவே நல்ல விஷயம். இப்போ இருக்க வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிக்கர் எந்த வண்டியிலுமே இருக்காது. என்ன தான் இது ஒரு ஃபியூல் இன்ஜெக்டராக இருந்தாலும் உங்களுக்கு கிக்கர் வச்சு கொடுக்குறது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா மழை காலத்தில் உங்களுக்கு வண்டி கிளப்புறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாஸ்ட்டு அதே சேம் செட்டப் எக்ஸாஸ்ட் தான். நெக்ஸ்ட் இதில் மேலே வந்து அந்த சில்வர் கோட்டிங்கில் இது வந்து ஒரு மாதிரி மேட் ஃபினிஷிங் கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப ஃபீல் நல்லாயிருக்கு.
ஃபைனலி இந்த வண்டியை வாங்கலாமா கேட்டிங்கன்னா தாராளமாக கண்ணை மூடிட்டு வாங்கலாம், ஒரு ஒர்த்தபுளான வண்டி தான். இந்த மாதிரி உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் அன்டில் தென் பை பை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.